அனைவருக்கும் வணக்கம். இந்த செப்டம்பர் 23 இந்த நன்னாளில் மிக முக்கியமான ஒரு இந்தி கவிஞர், இலக்கியவாதி ராம்தாரி சிங் தினகர் அப்படின்ற ஒரு மாபெரும் ஒரு ஆளுமையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவர் மாநிலங்களவை உறுப்பினராக கூட இருந்திருக்கிறாரு. நவீன இந்தி கவிதை இலக்கியத்தின் தூண்கள், மாடர்ன் ஹிந்தி லிட்ரேச்சர் ஆஃப் பில்லர் ஆஃப் மாடர்ன் ஹிந்தி லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிற பல பேர் சொல்லப்படுறாங்க. அதில் இவரும் ஒரு பார்ட் ஆஃப் தி பில்லர். தேசிய கவி அப்படின்னு கூட அழைக்கப்படுறாங்க. பொதுவாக தேசிய கவினா ரவீந்திரநாத் தாகூர் தான், ஆனால் இவரும் தேசிய கவி தான். ஒரு தேசிய கவி தான் இருக்குன்னு சொல்கிற ஒரு விதிமுறை அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்து பீகார் மாநிலம் பேகுசராய் மாவட்டத்தில் வந்து சிம்ரியா கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் 1908 பிறக்கிறார். இதே ஆண்டில் தமிழ்நாட்டில் ஒரு பைசா தமிழன் அப்படின்ற ஒரு வார இதழை, வீக்லி மேகசினை வந்து அயோத்திதாசர் ஆரம்பித்து நடத்தி வர்றாரு, ஆரம்பிக்கிறார். ரொம்ப முக்கியமான வருஷம் 1908. பின்னர் இந்த இதழ் வந்து தமிழன் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றமடையுது என்பது குறிப்பிடத்தக்கது. அதனை ஒட்டி 2 வயதாகும்போது, இவருக்கு 2 வயசாகும்போது தந்தை இறந்து போயிடுறாரு. குடும்பம் வறுமையில் வாடியதால் வந்து சரிவர படிக்க முடியல. பின்னாளில் இவரது கவிதைகளில் இருந்த வறுமை அனுபவங்களாக வந்து வெளிப்படுது. வரலாறு, அரசியல், தத்துவம் ஆகியவை வந்து இவரது விருப்ப பாடங்கள். இக்பால், தாகூர், கீட்ஸ், மில்டன் ஆகியோர் இவரது ஆதர்ச கவிஞர்கள். சமஸ்கிருதம், மைதிலி, பெங்காலி, உருது, ஆங்கில மொழி இலக்கியங்களை பயில்கிறார். தாகூரின் வங்காள மொழி கவிதைகளை இந்தியில் வந்து மொழிபெயர்க்கிறார். அப்போ பெங்காலியில் வந்து இருந்திருக்கும் தாகூர் அப்படின்றது புரிந்து கொள்ள முடியும். அப்போ தாகூர் வந்து எந்த மொழியில் எழுதினார்னு கூட கேட்பாங்க. அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க போய் தான் அந்த கீதாஞ்சலின்றது உலக லெவலில் பெருசானது. அதனால தான் அவருக்கு வந்து நோபல் பரிசு கூட பெற்று கொடுத்தாங்க. 900க்கு மேலே இந்த காலகட்டத்தில் தான் அவருக்கும் நோபல் பரிசு வழங்கப்பட்டதாக என் நினைவு இருக்குது. அதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இந்தியில் மொழிபெயர்க்கிறார். அதுக்கடுத்து பாட்னா பல்கலைக்கழகத்தில் பிஏ பட்டம் பெறுறாரு. சிறிது காலம் ஆசிரியராக பணிபுரிகிறாரு. சாத்திர சகோதரி என்ற பத்திரிகையில் இவரது முதல் கவிதை 1925 வெளியாவது. விடுதலை போராட்ட இயக்கத்தில் ஆர்வம் கொண்டவர். சர்தார் பட்டேல் தலைமையில் பர்தூலியில் 1928 நடந்த விவசாயிகள் சத்தியாகிரக போராட்டம் குறித்து விஜய் சந்தேஷ், வெற்றி செய்தி, இதுக்கு அர்த்தம் வந்து வெற்றி செய்தி, விஜய் சந்தேஷ் வெற்றி செய்தி, அது விஜய் திவாசன் கூட நம்ம கொண்டாடுறோம், வெற்றி செய்தி என்ற தலைப்பில் 10 கவிதைகளை எழுதுகிறார். பர்தோலியில் சர்தார் வல்லபாய் படேல் வந்து சத்தியாகிரகம் நடத்துகிறார். சுதந்திர போராக இருக்குது, சுதந்திர போரில் அது ஒரு பார்ட். தேஷ், பிரதிபா ஆகிய இதழ்களில் இவரது கவிதைகள் வந்து தொடர்ந்து வெளிவருது. முதல் கவிதை தொகுப்பான ரேணுகா 1935 வெளிவந்த பிறகு மேலும் பிரபலம் அடைஞ்சிடறார். இவர் ஃபேமஸ் ஆகிடுறார். தனது படைப்புகள் மூலம் மக்களிடம் விழிப்புணர்வு ஊட்டுறாரு. மிட்டி கி ஓர், அர்த்தநாதீஸ்வரர், அர்த்த நாரீஸ்வரர், ரஸ்மிரதி, ஊர்வசி, பிரேம்கீத் ஆகியவை வந்து முக்கியமான ஒரு படைப்புகளில் குறிப்பிடத்தக்கது. டினோடபுள் இவரது பெரும்பாலும் படைப்புகள், இவரது பெரும்பாலான படைப்புகள் வந்து வீரரசத்தை வந்து வெளிப்படுத்துகிறதா அமைகிற மாதிரி இருந்தது. ஆரம்பத்தில் புரட்சி இயக்கத்தை ஆதரித்த இவர் வந்து பின்னர் காந்திய கோட்பாடை ஏற்றுக்கொண்டு மிதவாதியாக மாறினார். என் படைப்புகள், பேச்சுக்கள் இளைஞர்களின் உணர்வுகளை தூண்டுவதால் நான் மோசமான ஒரு காந்தியவாதி அப்படின்னு சொல்லி தன்னைவே ஒரு கூறிக்கொள்வார். போர் அழிவை உண்டாக்கக்கூடியது என்று தனது படைப்புகள் மூலம் முக்கிய படைப்பான குருஷேத்ராவில் கூறிய இவர் சுதந்திரத்தை காப்பாற்றிக் கொள்ள போர் அவசியம் என்றும் கூறினார். இந்த மாதிரி இருவேறு கருத்தை அவர் சொல்கிறார். பீகாரில் வந்து 9 ஆண்டுகள் வந்து துணை பதிவாளராக பணிபுரிகிறார். பீகார் பல்கலைக்கழகத்தில் இந்தி பேராசிரியராகவும், பகல்பூர் பல்கலைக்கழகத்தில்
பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வைஸ் சான்சலராக கூட இருந்திருக்கிறார். மாநிலங்களவை உறுப்பினராக வந்து ராஜ்யசபா உறுப்பினராக வந்து மூணு முறை தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இந்திய அரசின் இந்தி மொழி ஆலோசகராகவும் பணியாற்றுறாரு. இவரது சம்ஸ்கிருதி கே சார் அத்துபாய் என்ற நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைக்குது. ஊர்வசி என்ற காவியத்துக்காக ஞானபீட விருதை கூட பெறுறாரு. பத்மபூஷன் உட்பட பல விருதுகளை கூட வாங்கியிருக்காரு. பத்மபூஷன் விருது கூட கொடுத்துருக்காங்க. கவிதை, உரைநடை, மொழிகள், இந்தி வளர்ச்சி என நாலு துறைகளில் இவர் ஆற்றிய சேவைக்காக ஞானபீட விருது வந்து வழங்கப்படுது என்று வழங்கப்படுது. இவர் ஆற்றிய கவிதை, உரைநடை, மொழிகள், இந்தி வளர்ச்சிக்கும் போன்ற நாலு துறைகளில் சேவையாற்றிய வளர்ச்சிக்கும் நாலு ஞானபீட விருதுகள் வழங்கப்பட வேண்டும் என்று பிரபல கவிஞர் வந்து ஹரிவன்ஸ் ராய் பச்சன் இந்த மாதிரி புகழ்ந்திருக்கார். இவருக்கு நாலு விருது கொடுக்கணும். புரட்சி கவிஞர், தேசிய கவிஞர் என்று பாராட்டப்பட்ட, அப்போ தமிழ்நாட்டில் தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இருந்திருக்கார், புதுச்சேரியில் பிறந்தவர். அதுபோலவே தேசிய கவிஞர் வந்து பாரதியார் கூறப்படுறாரு. மகாகவி பாரதியார் வந்து தேசிய கவியாகவும் கூறப்படுறாரு. அதே மாதிரி தேசிய லெவலில் இருந்த ரவீந்திரநாத் தாகூரும் தேசிய கவி தான். அப்போ பல தேசிய கவிகள் இருந்திருக்கலாம், அதில் இவர் ஒரு தேசிய கவி. யார்? ராம்தாரி சிங் தினகர், நம்ம இன்றைக்கி பேசுகிறவர் என்று போற்றப்பட்ட ராம்தாரி சிங் வந்து தனது 66 வயசில் கிட்டத்தட்ட 1974 ஆண்டு மறைஞ்சு போகிறார் என்பதை தெரிவித்து கொண்டு, இந்த மாபெரும் நன்னால் பல தேசிய கவிகள் இருக்கிற பார்க்குறோம், பல புரட்சி கவிகள் இருக்கிற பார்க்குறோம். அதுக்கடுத்து இவர் பீரியடிலேயே 1900 இவர் பிறந்த வருஷத்திலேயே ஒரு பைசா தமிழன்ற ஒரு இதழை வந்து அயோத்திதாசர் நடத்தி வந்தார் தமிழ்நாட்டில். அது பின்னர் தமிழன் என்ற இதழ் என்ற பெயர் மாற்றம் செய்யப்படுது. இவ்வாறான பல முக்கிய செய்திகள் இன்றைக்கு பார்த்த ஒரு மனநேரோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.